நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரர் கான் அப்துல் கஃபார் கான் அவர்களை நினைவு கூர்வோம். அவர் 1988 இதே ஜனவரி 20 காலமானார். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக பாடுபட்டவர். மகாத்மா காந்தியடிகளின் முக்கியமான தொண்டர். அவர் எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர். பிரிட்டிஷ் இந்தியாவின் வடமேற்கு எல்லை பிரதேசத்தின் புஷ்டூன்களின் மிகப்பெரும் தலைவராக விளங்கியவர் எல்லை காந்தி அவர்கள். ரவுலட் சட்ட எதிர்ப்பின் போது 1919 தேசிய இயக்கத்தில் நுழைந்தார் அப்துல் கஃபார் கான். 1920 கிலாபாத் இயக்கத்தில் அவர் சேர்ந்தார். 1921 கிலாபாத் கமிட்டியின் மாவட்ட தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1929 எல்லை காந்தி அவர்கள் கடவுளின் சேவகர்கள் என்கிற இயக்கத்தை நிறுவினார். அந்த இயக்கம் காலனிய அகிம்சை எதிர்ப்பு இயக்கமாக செயல்பட்டது. கடவுளின் சேவகர் மக்களிடையே பிரபலமாக தொடங்கியதும் காலனிய அரசாங்கம் பலவிதமான ஒடுக்குமுறைகளை எல்லை காந்தியின் மீதும் அவரது ஆதரவாளர்கள் மீதும் ஏவியது. எல்லை காந்தி அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை கடுமையாக எதிர்த்தார். بدقسمتی یہ ہے دنیا میں اور ہندوستان میں اگر آپ دیکھیں مخلوق جو ہے مسلمان مخلوق مسلمان کو سمجھتا ہے ہندو مخلوق ہندو کو سمجھتا ہے عیسائی مخلوق عیسائی کو سمجھتا ہے یہودی مخلوق یہودی کو سمجھتا ہے ہم ان کو کہتے کہ نہیں ایسا نہیں ہے یہ سب جو ہیں یہ سب خدا کے مخلوق 1947 ஜூன் மாதம் அவரும் அவரது கடவுளின் சேவகர்கள் அமைப்பின் தலைவர்களும் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்திற்கு பானு என்ற இடத்தில் கூடி இயற்றிய தீர்மானத்தை அனுப்பினர். அந்த தீர்மானம் ஒரு சுதந்திரமான ஒரு தேசத்தை புஷ்தூனிஸ்தான் என்ற பெயரில் தோற்றுவிக்கும்படி கேட்டுக்கொண்டது. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த கோரிக்கைக்கு இணங்க மறுத்துவிட்டது. இதன் விளைவாக கான் அப்துல் கஃபார் கானும் அவரது அண்ணன் அப்துல் ஜாஃபர் கானும் 1947 வடமேற்கு எல்லை பிரதேசத்தில் நடந்த பொது வாக்கெடுப்பை புறக்கணித்தனர். 1987 எல்லை காந்திக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பெற்றது. அவர்தான் இந்தியர் அல்லாத இந்த கௌரவத்தை பெறும் முதல் மனிதராவார். அந்த தேச பக்தருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். நாம் இன்று தேசியவாதி தேஜ் பகதூர் சாப்ரூ அவர்களையும் நினைவு கூர்வோம். இதே 20 ஜனவரியில் 1949 காலமானார் தேஜ் பகதூர் சாப்ரூ. தொழிலால் வக்கீலான அவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கியமான பங்கை வகித்தார். இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவில் முக்கியமான பங்கையும் அவர் ஆற்றினார். தேஜ் பகதூர் சாப்ரூ தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 ஏற்படுவதற்கு பெரும் உதவியாக இருந்தவர். வகுப்பு உரிமை அடிப்படையில் ஒடுக்கப்பட்டோருக்கான தனி தொகுதியை உருவாக்குவதற்கு எதிராக காந்தியடிகள் உண்ணாவிரதத்தை 1932 செப்டம்பரில் தொடங்கினார். வகுப்புரிமை கொடுக்கப்படுவது தொடர்பான பூனா ஒப்பந்தத்தை மாற்றியமைத்த பிறகுதான் மகாத்மா காந்தி தன்னுடைய உண்ணாவிரதத்தை நிறுத்தினார். இதில் தேஜ் பகதூர் சாப்ரூவுக்கும் பகுதி பொறுப்பு இருந்தது. காந்தி ஜின்னா ஆகியோரது பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து தேஜ் பகதூர் சாப்ரூ தலைமையில் ஒரு குழு 1944 நவம்பரில் நியமிக்கப்பட்டது. அந்த குழு சட்டத்திற்குள் வகுப்புரிமை பிரச்சனையை பரிசீலனை செய்தது. சாப்ரூ அவர்கள் 29 உறுப்பினர்களை பல வகுப்புகளின் பிரதிநிதிகளாக குழுவிற்கு தேர்ந்தெடுத்தார். நிலவும் அரசியல் முட்டுக்கட்டை நீக்கும் முயற்சியாக ஒரு திட்ட வடிவை வைஸ்ராயாக இருந்த லார்ட் வேவல் அவர்களிடம் அளித்தது அந்த குழு. அந்த குழுவின் அறிக்கை வரலாற்று பூர்வமான ஒரு ஆய்வாகவும் அதன் அரசியலமைப்பு பரிந்துரைகளின் பின்னுள்ள நியாயத்தன்மையும் கொண்டிருந்தது. பிரிவினை என்கிற முக்கியமான பிரச்சனையின் மீது சாப்ரூ குழு பாகிஸ்தான் என்கிற நாடு உருவாவதை தடுக்க வேண்டுமென்று கருத்து தெரிவித்திருந்தது. இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகள் குறித்த விசாரணை மேற்கொண்டு 1945 உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு குழுவில் சாப்ரூவும் உறுப்பினர். அரசியலமைப்பு குரு விவாதங்களில் எப்போதும் ஒருங்கிணைக்கும் பணியை மிகச்சிறப்பாக செய்தார். 1949 ஜனவரி 20 தேஜ் பகதூர் சாப்ரூ அவர்கள் காலமானார். அந்த மாபெரும் தேசியவாதிக்கு வீர வணக்கம் செலுத்துவோம்.